உன் வரலாறை பார். ஆதியில் நீ யாரடா? குறவனடா, குறவன். குன்றில் வாழ்ந்தாய், குன்றில் வாழ்ந்தாய். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னா, மூத்த மொழின்னா தமிழ. கல் தோன்றி மண் தோன்றியா இருந்துச்சு, கல் தோன்றிருச்சு. எது? மலை. அங்கே வாழ தொடங்கிட்டான் தமிழன். ஆதியில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ். மனிதனின் உழைப்பில் இருந்து தோன்றியது மொழி. தொலைவில் நிற்கிற மனிதனை அழைக்க அப்படின்னு சவுண்ட் விட்டான். அந்த ஒளி இன்று வரை தமிழ்ல இருக்குங்கிற, அதனால இது ஆதி மொழிங்கிறான். அப்ப நீ எங்க வாழ்ந்த? குன்றில். குன்றில் வாழ்ந்தவர்கள் குன்றவர்கள். இன் உச்சரிப்பு, இன் ஒளி குறைந்து குறவர்களானோம். குறவர் மகள் நாம் எல்லோரும் குறவர்கள் என்போது அந்த திமிர் ஆதி குடியடா, அடிமரத்து வேறடா அப்படிங்கிற திமிர். அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்தாயிடா, வேட்டையாடி சாப்பிட்டு இருந்தாயிடா. அந்த நிலத்துல நம்ம இனத்தின் தலைவன் முருகனடா, அதான்டா ஆதி பாட்டன் முருகன். நம் முப்பாட்டன் திருமுருக பெருவிழா கொண்டாட காரணாடா. அவன் வள்ளி குறமகளை, வள்ளியை மணந்தானடா. கீழே இறங்கி வந்தோம்டா. வேட்டையாடி விண்டது திண்ட மிருகங்களை ஏண்டா வளர்த்து சாப்பிடக்கூடாது? முடிவெடுத்தோம்டா. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைடா. ஏண்டா முல்லைன்னு குறித்தான்? சின்ன சின்னதாக முல்லை மலர்களா. அந்த அந்த நிலத்தை குறிஞ்சின்னு ஏண்டா குறித்தான்? குறிஞ்சி மலர்கள் அடர்ந்து பூத்ததால் அந்த நிலத்தை குறிஞ்சின்னு சொன்னான்டா நம் முன்னோர்கள். இறங்கி வந்தோம் இந்த நிலத்தில். நீ யாரா? அங்கே குறவை. இங்கே யாரா? இங்கே யார்? ஆயர். கோன். ஏன் கோன்? அந்த இன் அந்த நிலத்தில் வாழ்ந்த இனத்தின் கூட்ட தலைவனுக்கு ஒரு கோல், செங்கோல் மாதிரி குச்சியை கொடுப்பான். அந்த குச்சி வச்சிருக்கிறதுனால அவன் கோன். நான் ஆடு மாடுகளை மேய்ப்பனால் மேய்ப்பன், ஆயர். அதுக்கு கீழே வந்தண்டா, நிலம் பள்ளமாக இருந்தது. உனக்கு தெரியும் நினைக்கிறேன், வயலும் வயல் சார்ந்தவன். அங்கே வந்து மருத மரங்கள் அதிகமாக இருந்ததுனால அந்தளம் மருத திணை என்ற, மருத நிலம் என்று அழைக்கப்பட்டுச்சு. நிலம் பள்ளமாக இருந்துச்சு. அங்கே வாழ்ந்த மக்கள் பள்ளர்கள் என்று அழைக்கப்பட்டான். குறிஞ்சி குறவர், குறிஞ்சி மருதம். இந்த நிலத்திற்கு இடையிலே வாழ்ந்த முல்லை நில மக்கள் ரெண்டு நிலத்திற்கும் இடையே வாழ்ந்ததால் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது குடிப்பெயர் அல்ல, காரண பெயர். குடிப்பெயர் கோன். கோன் என்றால் அரசன். நிமிந்து சொல். வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர கோன் உயரம், கோன் உயர கோல் கோல் உயரம், கோல் உயர கோன் உயர்வான். அந்த கோன், கோன் என்றால் அரசன். அப்படிதான் வீரன் அழகமுத்து கோன் என்று வந்தது. காரணம் தான் நீ யாதவ கீதவெல்லாம் போட்டுக்காது, கோன் போடு. கோன். நான் கோன், நான் குறவன். இங்கே இருந்து இந்த நிலத்தில் வாழ்ந்ததுனால நிலம் பள்ளம், எல்லாரும் பள்ளர். அப்போ அங்கே தான் நாம் பாண்டியர் ஆகிறோம், அங்கே தான் அரசாட்சி. ஏன்னா நதியை நீரை பார்க்குறோம், குளிக்கிறோம், நாகரிகமடைகிறோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாம் நிலைத்து வாழ தொடங்குகிறோம். அங்கே என்ன செய்கிறோம்? உணவுக்கான பொருளை வேளாண்மை செய்ய தொடங்குகிறோம். அப்போ குடிப்பெயர் என்ன? வேளாளர்கள். வேளாண்மை செய்ததால் வேளாளர். பல்லர் என்பது காரண பெயர், குடிப்பெயர் வேளாளர். ஒவ்வொரு நிலத்துக்கும் தலைவன். மருதத்தினையின் மருத நிலத்தின் தலைவன் யார்? வேந்தன். இந்திரன் என்பர் வேந்தன். அங்கே அந்த முல்லை நிலத்தின் தலைவன் யார்? மாயோன். மாயோன் யார்? பின்னாடி கண்ணன், பிறகு கிருஷ்ணர், திருமால், பெருமாள். மால் என்றால் என்ன? கருப்பு. நான் வணங்குகிற தெய்வத்தை மரியாதையாக அழைக்க வேண்டும் என்று திருமால் பெருமாள் என்று அழைத்தேன். இவர்கள் கும்பிடுகிற சாமியெல்லாம் நீனும் நானும் போட்ட பிச்சையடா, பிச்சை. முருகன், சிவன், மாயோன், திருமால், பெருமாளாம் நாம் கொடுத்த கொடை இந்த பூமிக்கு. சரி, 63 நாயன்மாரில் ஒருத்தன் யாரா? வேற மொழிக்காரன். சிவனுக்கு 63 நாயன்மார் சொல்றா, சிவனடியாரில் ஒருத்தன் சொல்றான். ஆண்டால் பெருமாளுக்கு, திருமாளுக்கு பாடிய பாசுரத்தை பாடி ஆண்டாள் எந்த மொழியில் பாடினா சொல்லு. திருமுருகாற்றுப்படையை பாடின நக்கீரன் எதில் பாடினா? திருப்புகழ் பாடின அருணகிரிநாதர் எதில் பாடினா? என் முருகன் என் இறையடா, சிவன் என் ஆதி பாட்டனடா.